ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருநெல்வேலி ஸ்பெஷலுங்க சொதி குழம்பும் அண்டு இஞ்சி பச்சடியும் பார்க்க போகிறோங்க. வாங்க, இஞ்சி பச்சடி ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. நல்ல தோல் சீவி நல்லா நீட்டாக கழுவி வச்சுக்கணுங்க. கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போடணுங்க. எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் ஜஸ்ட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கினா போதுங்க, ஏன்னா நம்ம திருப்பி இது பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம வந்து தேங்காய் பூ எடுத்துக்கிறோங்க. தேங்காய் பூவும் போட்டு அதனோட வதக்கணுங்க, இஞ்சியோடு சேர்த்து. கொஞ்சம் இது நல்லா வதக்கி அரைச்சாதாங்க நல்லா அந்த இஞ்சியோட பச்சை வாசனைலாம் வராதுங்க. இருந்துட்டு கொஞ்சம் வச்சு இருந்து சாப்பிட்லாங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து கொத்தமல்லி பொடி எடுத்துக்கணுங்க. 1/3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. வந்துட்டு இந்த தேங்காயோட வாசனை எல்லாம் நல்லா வதக்க வதக்க நல்ல வாசனை வருங்க. இருந்துட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிடணுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடணுங்க. போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிடணுங்க, பேஸ்ட் மாதிரி பண்ணிடணுங்க. நம்ம இது என்னென்னா திருப்பி வதக்க தான் போகிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். திருப்பி அரைச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் வதக்கணுங்க. பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கணுங்க. ஆயில் ஊற்றி நல்லா கடுகு போட்டுக்கணுங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு ஸ்பெஷலு. சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்து நல்லா இது மாதிரி கட் பண்ணி வச்சு போட்டு வதக்கிக்கோங்க. ஏன்னா இஞ்சி பச்சடியில் வந்து சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப ஸ்பெஷலு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம போட்டு வதக்கணுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கிறோங்க. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு இஞ்சி இஞ்சி தேங்காய் கொரியண்டர் பவுடர் எல்லாம் போட்டு அரைச்சதை நம்ம இதில் போட்டு வதக்கணுங்க. வெங்காயம் வதங்க நல்லா வதங்கிடணுங்க. வதங்கினதுக்கப்புறம் அதை போடணுங்க. அப்புறம் வந்து புளி கரைச்சி ஊற்றணுங்க. இருந்துட்டு லெமன் சைஸ் புளி கூட எடுத்துக்கலாங்க. இருந்துட்டு இதுக்கு வேண்டிய புளிப்பூ வந்து கொஞ்சம் புளிப்பூ இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் புளி உப்பு நல்ல காரம் வந்து இது வந்து என்னென்னா மிளகாத்தூள் இதில் கொஞ்சமாக போட்டுக்கணுங்க. இதில் வந்து இஞ்சியோட காரம் இருக்குங்க. இருந்துட்டு இப்போ நம்ம மூடி வச்சிருந்துங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து சொதி குழம்பு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாங்க. பாருங்கள், பீன்ஸ் எடுத்துருக்கேங்க. நான் பீன்ஸு கேரட்டு முருங்கைக்காய் இது தேங்காய் பால் வந்து முதல்ல கெட்டியாக எடுத்ததுங்க. அப்புறம் இது வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. ஓகேங்களா, தேங்காய் பால் வந்து 2 டைப்பாக எடுத்து வச்சுக்கணுங்க. முதல்ல கெட்டி பால் எடுத்து வச்சுக்கணும், அப்புறம் தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்பைசிக்கு வந்து என்னென்னா பச்சை மிளகாவும் பச்சை மிளகா மட்டும்தாங்க காரம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஆயில் ஊற்றி நம்ம சில்லி போட்டுக்கணுங்க. பச்சை மிளகா அந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதில் வந்து பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கணுங்க. இதுக்கு வந்து நம்ம பெஸ்ட் வந்து என்னென்னா கொஞ்சம் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. போட்டு வதக்கிக்கோங்க.
பாருங்கள் நல்லா வதங்கிடணுங்க. பச்சை மிளகாய் வெங்காயமும் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் தாங்க நம்ம காய் போடணும். வந்துட்டு பச்சை மிளகாய் இது வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணுங்க. அதனால் இதில் காரமே வந்து பச்சை மிளகாய் தாங்க. அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறது நல்லதுங்க. அதனால தாங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம இஞ்சி பச்சடி பண்ணுறோம். காரமாக பண்ணுறதுனால இதில் வந்து நீங்கள் வேண்டிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம பீன்ஸு போடுறோங்க. பீன்ஸு, கேரட் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்புறம் முருங்கைக்கங்க. இது போட்டு நல்லா காயும் போட்டு லேசாக வதக்கிக்கணுங்க. நம்மளுக்கு ஒரு விசில் போடணும்னா கூட போட்டுக்கலாங்க. இருந்துட்டு ஏன்னா இதில் முருங்கைக்காய்லாம் வந்து கொஞ்சம் இதாகிடுங்க. அதனால் கொஞ்சம் மெலிசு முருங்கைக்காய்னா நீங்கள் அப்படி சும்மா மூடி வச்சே வேக வைக்கலாங்க. இருந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம மூணாவதாக எடுத்த தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களாங்க. அந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க. இருந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்டுன்னு ரெண்டு பால் எடுத்து வச்சுக்கணுங்க தனியாக. மூணாவதாக எடுத்த தேங்காய் பால் ஊற்றி நம்ம காய் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் ஊற்றி அந்த தண்ணியில் வேக வைக்கணுங்க. பாருங்க மூடி பிடிச்சி வேக வச்சிடணுங்க. ஒரு விசில் போட்டால் போதுங்க. இருந்துட்டு இதுக்கு இப்போ வந்துச்சு. இப்போ வந்து நம்ம பாயில் பண்ண பொட்டட்டோங்க, ரெண்டு பொட்டட்டோ எடுத்துக்கோம். இதுக்கு வந்து மெயினாக உருளைக்கிழங்கும் மெயினுங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இதுக்கு மெயினுங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பாயில் பண்ண பொட்டட்டோ எடுத்து போட்டோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் எடுத்த தேங்காய் பால் இருக்குல்லங்க, அந்த தேங்காய் பால் ஊற்றிடணுங்க. பாருங்கள் இந்த தேங்காய் பால் ஊற்றினோன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தெரிந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அதனால தாங்க நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு போடுறோங்க. இருந்துட்டு பாசிப்பருப்பு வேக வச்சு போட்டுட்டு பாருங்கள் இதில் லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கணுங்க. லாஸ்ட்டில் முடியக்கூடிய டயத்தில் லெமன் புழிஞ்சு ஊற்றணுங்க. இப்போ வந்து நம்ம கடைசியில் என்ன பண்ணுறோங்க, தாளிக்க போகிறோங்க. இருந்துட்டு இதில் ஒரு கடாய் வச்சு ஜீரகம் வரமிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா ஜீரகம் நிறைய போட்டு தாளிக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜீரகம்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை எடுத்து நம்ம குழம்பு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சொதி குழம்பு. அதில் ஊற்றிடணுங்க. இருந்துட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களாங்க. இதில் பாசிப்பருப்புலாம் நம்ம ஆல்ரெடி கலக்கிட்டோங்க. இருந்துட்டு பாருங்கள் இஞ்சி பச்சடியும் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.